வணக்கங்க. நம்ம இன்னைக்கு நாளைக்கு மார்கழி மாதம் பிறக்குது இல்லைங்களா, அது முதல் நாள். நம்ம என்னென்ன செய்யணும்னு இப்போ பார்க்க போறோங்க. நாளைக்கு காலையிலங்க 4 மணிக்குங்க பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, அந்த டைமுக்கு தான் நம்ம எழுந்துக்கணும். மார்கழி மாதம்னாவே வெற்றி காலையில் எழுந்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் கோலந்தாங்க நம்மளுக்கு ஞாபகம் வரும், அதே போல் பூசணிப்பூ ஞாபகம் வருங்க நம்மளுக்கு. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு தெரு வாசல் நீங்கள் வந்து சாணம் இருந்தால் சாணம் தெளிங்க, இல்லை தண்ணி தெளிச்சுட்டு அழகாக பெரிய கோலம் போட்டுட்டு கலர் பவுடர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம அதுக்கு என்னென்ன செய்ய போகிறோன்னு பாருங்கள். கோலம் மாவு கலர் பவுடர் கொடுத்துட்டு இது வந்து சாணங்க நான் கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஊர்லேருந்து இதை பூசணிப்பூவும் நான் கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க ஊர்லேருந்து. அன்றைக்கி கண்டிப்பாக இந்த சாணத்தில் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு பூசணிப்பூ அது மாதிரி வைக்கணுங்க. இது வந்து பாரம்பரியமாக வரக்கூடியதுங்க. அந்த காலத்துலேருந்து இந்த சாணியும் இந்த பூசணிப்பூ வச்சுன்னு வர்றது தெருவாசலில் மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக வைக்கணுங்க. மாதங்களில் சிறந்தது மார்கழி மாதம்னு சொல்லுவாங்க, அதனால் என்னப்போ இந்த மார்கழி மாதத்தில் இது செய்ய வேண்டியதுங்க கண்டிப்பாக. இப்போ நான் வந்து இந்த சாணங்க இது வந்து உருண்டு உருண்டையே எடுத்து நான் வந்து வெளியில் மழை வர்றதுனால நான் உள்ளுக்கு வச்சுருக்கேங்க. ஆனால் வெளியில் தாங்க வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி கூட்டிகிட்டு வரணும். இப்போ நான் வந்து இதில் வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிட்ட எத்தனை பூ இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம அது மேலே ஒவ்வொரு பூவாக வச்சுக்கிட்டு வரணுங்க. இந்த மாதிரிங்க நம்மக்கிட்ட எத்தனை பூ இருக்கோ அந்த மாதிரி நம்ம இந்த சாணி உருண்டை மேலே இந்த பூ வச்சுக்கணுங்க, பூசணிப்பூ. அதே சமயத்தில் ஒரு சின்ன உருண்டை எடுத்து இதிலே நம்ம பிள்ளையார் பிடிச்சி வைக்கணுங்க. நம்ம தெரு வாசலில் இந்த மாதிரி கோலெல்லாம் போட்டுட்டு வச்சுட்டு ஒரு சின்னதாக இந்த மாதிரி வச்சுட்டு இதுதாங்க நம்ம முதல் வணங்கக்கூடியது. இதில் நம்ம மஞ்சள் வைக்கணுங்க, மஞ்சள் வச்சுட்டு குங்குமம் வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி குங்குமம் வச்சுட்டு நம்ம அதுக்கு வந்து பூ வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பூ வச்சுருக்குங்க. பூ வச்சுட்டு அருகும்புல்லுங்க அதை மேலே வச்சுடுங்க. பூவெல்லாம் வச்சுட்டு அருகும்புல்லு வச்சுட்டு நம்ம முதலாவது இங்கே ஒரு விளக்கு ஏற்றிக்கணுங்க. நம்ம முதலாவது முதல் நாள் இன்னைக்குங்க மார்கழி மாதம் இந்த வழிமுறையை முதல்ல செஞ்சுக்கணுங்க. நம்ம செஞ்சுட்டு ஏன் நம்ம நைட்லேயே கோலம் போட்டுட்டு காலையில் இந்த மாதிரி செஞ்சேன்னா அப்படிலாம் கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாங்க. நம்ம கண்டிப்பாக காலையில் எழுந்து தாங்க இந்த மாதிரி குளிச்சுட்டு இந்த முறை பிரகாரம் நம்ம செய்யணுங்க. அதனால தாங்க நம்மளுடைய அறிவாற்றல் நினைவாற்றல் இந்த காலையில் எழுந்து செய்கிறோம் பாருங்க. அது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராடும் போதுமினே போதுமினே நேரிழியா என இந்த ரெண்டு வரியிலேயே நம்ம மார்கழி மாதத்துடைய அர்த்தமெல்லாம் அடங்கிட்டு இருக்குங்க. அதனால நம்ம வந்து பாரு அறிவாற்றல் நம்மளுக்கு அதிகரிக்கும், நம்ம வந்து ஞாபக சக்தி நம்மளுக்கு அப்படியே இருக்குங்க. எந்த ஒரு தீய எண்ணங்களும் நம்மளுக்கு வராது. அந்த காலையில் என்ன செய்யறதுல இந்த புள்ளி வச்சு கோலம் போறாங்க பாரு, அந்த கவனம் செதறாம இருக்குங்க. அதனால நம்ம அந்த புள்ளி கவனம் ஃபுல்லா அந்த கோலத்து மேலே அது இருக்கும். அதனாலதான் அந்த காத்து இயற்கை காத்து எல்லாம் நம்ம சுவாசித்தா ரொம்ப நல்லதுங்க, நோய் நொடி இல்லாம நல்லாவே இருக்கலாம். அதனாலதான் நம்ம அந்த காலையில வெளியில் காலையில எழுந்து இந்த கோலம் போட்டு இந்த வழிமுறையை நம்ம பின்பற்றணுங்க. அந்த காலத்துலேங்க ஆண்டாள் அம்மையார் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காலையில் எழுந்து நீராடிட்டு தன் தோழிகளுடனே பஜனை பாடல் இந்த மார்கழி மாதத்துலேருந்து 30 பாடலுங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாடல் அதை பாடிக்கிட்டு தன் தோழியர்னு பஜனை பாடிக்கிட்டுன்னு வீதி உலா வராங்க. இதை மாதிரி அவங்க 30 நாள் விரதம் இருந்து நான் நினச்ச காரியம் நடக்கணும்னு வேண்டியதுனால திருமால் வந்து அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இது மாதிரிங்க இந்த மார்கழி மாதத்தில் எந்த கன்னி பெண்ணும் எல்லாருமே திருமணம் ஆகாதவங்க அவங்க முதலாவது காலையில் எழுந்து குளிச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தாவே அவங்க நினச்ச காரியங்க சீக்கிரம் திருமணம் ஆகும். இந்த குழந்தை இல்லாமல் இருக்காங்க பாரு, அவங்களுக்கு இது இதே மாதிரி வழிமுறை பண்ணிட்டு வந்தாங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். செல்வம் செழிப்போட அந்த மாதம் மார்கழி மாதம் ஃபுல்லாகவே நம்ம சந்தோஷமாக இருக்கலாங்க. இந்த மார்கழி மாதங்க கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து
நோம்பு, பாவை நோம்புன்னு ஒண்ணு வருது பாருங்க, அது வந்து கண்டிப்பா விரதம் இருந்து அவங்க அந்த நோம்பு எடுத்தாங்கன்னா சீக்கிரமா அவங்களுக்கு திருமணம் ஆயிடுங்க. அந்த காலத்துல இருந்து கல்யாணம் ஆகாத பசங்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மார்கழி மாதம் தான் நீங்க விரதம் இருங்கோ, கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதனால இந்த மார்கழி மாசத்துல வந்து நிறைய விசேஷ நாட்கள் வருங்க. சிவராத்திரி வரும், அதுக்கப்புறம் வந்து சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தவன் நம்மளுக்கு நல்ல எந்தெந்த நினைச்ச காரியங்கள்லாம் நம்மளுக்கு நன்றா நடந்து வருங்க. இந்த மார்கழி மாசம் பாருங்க, இதிகாசத்துல வரலாற்றுல எல்லாம் இடம்பெற்றிருக்குங்க. பாண்டவர் வந்து போருக்கு போனதெல்லாம் கூடங்க இந்த மார்கழி மாசம் தாங்க. அதனால மார்கழி மாசமா பீட மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, இந்த மார்கழி மாசம் தாங்க நம்மளுக்கு உகந்த நாளே. அது வந்து மார்கழி, இந்த மார்கழி மாசம் ஃபுல்லா நம்ம ஒரு விரதம் இருந்து நம்ம பூஜை பண்ணிட்டு வந்தா இந்த பலன் வந்து தை மாசம் மறுமாசங்க இந்த 30 நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு அந்த பாடல்கள் திருப்பாவை இல்ல திருவொம்பாவை 30 பாடல் இருப்பாருங்க. ஒவ்வொரு நாமும் காலையில குளிச்சுட்டு விளக்கேத்தி வச்சுட்டு இல்ல பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்தாவே நம்ம நினைச்ச காரியம் நடக்குங்க. இந்த இந்த பலன் எல்லாம் மறுமாசங்க மார்கழி முடிஞ்சதுன்னு தை, அந்த தை மாசங்க நம்மளுக்கு வந்து அதனுடைய பலன் ஃபுல்லா கிடைக்குங்க. கல்யாணம் ஆகாதவங்களை கல்யாணம் ஆகும், வீடு வாங்காத வீடு வாங்குவாங்க, செல்வம் செடி போடுங்க. நம்ம என்னென்ன நினைச்சு நம்ம விரதம் இருக்கிறோமோ ஆண்டாள் சுவாமி ஆகி அவங்களுக்கே திருமாலை அவ்வளோ வரத்தை கொடுத்துருக்காங்கன்னா நம்ம மக்கள் நம்ம நம்பிக்கையா இந்த விரதத்தை எடுத்து செய்கிறோம், கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பெருமாளுடைய அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. மக தெருவில்லைங்க இந்த பூசணி பூ இதெல்லாம் வச்சுட்டு அங்கே விளக்கேற்றிட்டிங்களா, ரெண்டாவது வீசு வாசற்படிங்க இது தலைவாசல்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலங்க இந்த மாதம் ஃபுல்லாங்க மார்கழி மாசம் ஃபுல்லா வெடியல் காலையில் எழுந்து குளிச்சுட்டு இந்த மாதிரி ஏத்துறங்க விளக்கு. இந்த இடத்த வந்து கிளீனா துடைச்சிட்டு கோலம் போட்டு செம்மண்ணெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி செய்யணுங்க. எந்த ஒரு வீட்டுல சுத்தமா இருக்கோ அந்த வீட்டுல மகாலட்சுமி தானா வந்து குடியிருப்பாங்க. இப்போ ரெண்டாவது இங்க ஏத்திருக்கோம், முதல்ல வெளியே ஏத்திருக்கோம் தெருவில், ரெண்டாவது வீட்டு வாசற்படி, மூணாவது பூஜை ரூமுக்குள்ளே. நம்மங்க தெரு முதல்ல தெருவில் ஏற்றினா ரெண்டாவது வீட்டு வாசற்படி மூணாவது பூஜை ரூமிலிங்க இந்த மாதிரி விளக்கு ஏற்றிட்டு கண்டிப்பாங்க திருப்பாவை அல்லது திருவும் பாவைங்க இந்த மாதிரி தினமும் ஒரு ஒரு இதுங்க பாடலுங்க. நம்மளுக்கு 30 பாடல் இருக்கு, இதை பாடிட்டு வந்தாவே நமக்கு இந்த மாதம் ஃபுல்லாக கடவுளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் படிச்சுட்டு வாங்க. மார்கழி மாதம் கண்டிப்பாக இறைவனை வழிபடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.